Yen Yenian Mukale. Munjile Tavile in the Foradian, life of Bharathiraja, well, Tadaya, Tutu, Mellow Pilla, Malaysia. Yen Yenian Mukale. Yen Samahalatil Irundu. சாதனை படைத்த கலைஞர்களே இந்திய காலகட்டங்களில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் கலைஞர்களே எதிர்காலத்தில் கனவுகளை சுமந்து சாதனை படைக்க போகியிருக்கும் கலைஞர்களே பத்திரிகையாளர்களே நண்பர்களே ரசிக பெருமக்களே சில நேரங்களில் கஷ்டம் பேச கீழே உட்கார்ந்து பார்த்து யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஒரு சார்வாக பச்சு மாதிரி நல்லது மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுட்டு ரெண்டாவது எங்கே முகம் சொரியிறாங்க எங்கே ஒன்றும் என்ன நெர்வஸ்னஸில் இருக்கான் இதெல்லாம் நம்ம ரசிக்கிட்டே இருப்போம் அந்த அப்பா கொஞ்சம் அப்படின்னா அப்படின்னு நாமளே மேடைக்கு வந்து நிற்கும்போது கொஞ்சம் கஷ்டம் நானும் 40 வருஷமாக மேடையில் நின்று பார்த்துருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் சரியாக நான் அவங்க கொஞ்சம் புலமைவாதிகள் நான் ஒரு பாமரன் அப்புறம் சொல்கிறேன் அதை சபை ஆட்படுத்தி கைக்குள் கட்டுப்படுத்தி பேசுவதற்கு ஒரு பெரிய ஆற்றல் வேண்டும் பாக்யராஜுக்கு பெரிய இலக்கியமாக பேசலாம் கூட காமெடித்தனம் அப்படி கஜபதி கஜபதி உங்களே சிரிக்க வச்சு உட்கார வச்சுருவாங்க பார்த்திபன் அவன் அப்படி ரத்தனம் கற்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லுவான் கொஞ்சம் காமெடியும் பண்ணிடுவாங்க ஒவ்வொருவருக்கு வைரமுத்து இருக்காரு அவர் பேசணுன்னு இந்த சபை அப்படி அப்படி இருக்கும் பாரதிராஜா என்பவன் மிக ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பாம்பரன்ங்கிறது உலகத்துக்கே தெரியும் இருந்தாலும் சபை நாகரிகங்கிறது நான் பெரும்பாலும் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன் அப்பொழுதுன்னு இது 2 வருஷமே அவாய்டிட் பட் இந்த நிகழ்ச்சியை தவறவிட்டால் இன்னொரு மேடை எனக்கு கிடைக்கிறாது என் பிள்ளையை பாராட்டுவதற்கு இதில் என்ன எனக்கு பெரிய மகிழ்ச்சின்னா இவன் பார்த்திபன் நான் உரிமையில் அழைப்பதை யாரும் தவறாக எடுத்துவிடக்கூடாது என் வயதின் முயற்சியோ இல்லை என் இயல்போ தெரியாது எனக்கு சிலர் என்னடான்னு தான் சொல்லி பழக்கலாம் சிலர் என்ன வாங்குன்னு சொல்லி பழக்கலாம் அந்த முறையில் பார்த்திபன் நான் வந்து டே சொல்லுவேன் ராஜனை என்ன ராஜன் ராஜன் தான் பாக்யராஜன் நான் சொன்னது அவனும் இன்று வரை என்னை பாரதிராஜா என்று பெயர் சொல்லாத ஒரே உதவியாளன் இந்த அவன் வீட்டில் பேசுனாலும் சரி வெளியில் பேசினாலும் சரி மேடையில் பேசினாலும் சரி எங்கே டைரக்ட்னு பேசுகிற ஒரே ஆள் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் உட்காந்து எல்லாரும் பேசுனாங்க எல்லாரும் பாராட்டினார்கள் நான் இவனை என்ன பாராட்டுவது ரொம்ப யோசித்து பார்த்தேன் என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை நான் பெக்கும்போதே கனவு கொண்டு பெற்றேன்னு சொல்ல முடியாது அது நல்லா பெற்றுருச்சு அவ்வளோ விதை நான் நட்டேன் விதைக்குள் இவ்வளவு வீரியம் இருக்கு நல்ல விதைன்னு நினச்சேன் விதைக்குள் இவ்வளவு வீரியம் இருக்குன்னு நான் நினச்சேன்னு சொன்னால் அது போய் அவன் வந்து முதல்ல அவன் சொன்னான் அவனே சொன்னாங்க இந்த மாதிரி படம் ஒரு நாள் முதல் முறையாக நான் பாலபுரம்னு எனக்கு அசோசியேட் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் அசோசியேட் நான் ஸ்னோமோ நல்லா ரொம்ப பொறுப்பான அந்த காலத்து உதவி இருக்கிறான் அவனுக்கு இவன் பழக்கம் ஒரு நாள் ஒடிசா அப்படி ஒரு பையன் பாலூர் இருக்கா நீ யார் நான் ராஜன் வந்துட்டு போனேன் சொல்லு ராஜனா அப்படியா த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வெதர் யூ நோ ஹிம் ஆர் நாட் வாழ்க்கையில் ஒரு பொண்ணை பார்த்தாலும் சரி ஒரு பையனை பார்த்தாலும் சரி நட்பு வரும்போது த ஒரு இம்ப்ரெஷன் வரும் த வித்தவுட் நோயிங் எனிதிங் அபவுட் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஒரு சின்ன அது என்னன்னு தெரியல 7th 6th சென்ஸா 7th சென்ஸா ஒரு மனிதனை பார்த்தோன்னே பிடிக்கும் முதல் முறையாக வந்து என்கிட்ட நின்று இந்த வாசல் அம்மன் கிரீஸ்வான்னு பேசும்போது சார் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா The first sight itself I like him. That's why still I don't know why. That's then after the one the Pinade, okay, one the plan many down the ground. And if they are impressed, Panamana, Pandita. If the Gabra, I think Tapas on Mandela or Sapari can see him sooner. Hey, either in the Elm Maya. I was telling you the Elana shock like that. Then only Padam Model Pada. First picture, something is with him. Still today, but Nigelar Madel Besar or Napada and Hada, Sinova Varlati Inum Maraka Padamudia or Bagiraj Ada Yeneki in the camera could a kill Korea and acceptable on Kalingan Indum and the camera kill Adima here care. I could come on a coil, couldn't like a right. None Mahan Tandai Kartumudavi, even Tandai in no term could enough. Parthiban, our upper kitchen, make a pretty wet. Our nurse would have been my garage. Urhala had a little Angla, Karnamal Pudu, in the next in the harm. மறுபடி முளைச்சிருக்கிறோம் விருட்சமாக மறுபடி முளைச்சிருக்கிறார் விருட்சமாக அதை பாராட்டுவதற்கு பிள்ளைகள் சொத்து தகல்லே அப்பறம் கொண்டுவாங்க பேர் புகழ்லே அப்பறம் கொண்டுவாங்க அவர்ஷிப் காலத்துல இருந்து but today Parthiban you are so great there is no jealous there is no hypocrisy you are great வாய்க்கால் வழியோடு நீர் நெல்லுக்கு பாயுமாம் புல்லுக்கும் அங்கே கொஞ்சம் புசியுமாம் பார்த்திபன் என்ற நீர் பாக்யராஜுக்கு பாய்ந்து புல்லு பாரதிராஜாவுக்கு கொஞ்சம் புசிந்திருக்கிறார் ஆமா ஏன் மகாராஜா பாராட்டு விழா எடுக்கல I'm sorry. The momentary clash, the momentary excitement. I don't know where it is. But the moment it is necessary. Medical checkup, it's a medical checkup. This is the same thing. I'm sorry. I love you so much. I am telling you, I am going to in the Tamil Serial, say, Kadakara. Nikarina, Edatana, Nadihana, Yekudara, Samurai Rokulam. Yellame would know again. Yedun Bolitan and Elvishman. Sandanaway, hero like Kuna room, would again the Talavidia. Bagaraja Linwell won't Anal would have pet the Tahapunkum Thai Kim and the Sea Windman Badi, சரியாக செய்திருக்கிறார். சும்மா அவனை பாராட்டி நாளைக்குவே எனக்கு பார்த்தி ஐயோ ஒன்று இட்ஸ் எ கிரேட். நல்லதை நல்லது என்று சொல்வதற்கு நல்ல மனம் வேண்டும், நல்ல குணம் வேண்டும். செய்யறதோட சும்மா செஞ்சிடலாம், பேருக்கு மாலை போடலாம், காலில் விழுலாம், கையெழுத்துலாம், ஐயோ சாப்பிடலாம். ஆத்மார்த்தம் தெரிய வேண்டும். ஆத்மார்த்தம் இந்த மேடையில் தெரிகிறது, ஒவ்வொரு நிமிடங்களையும் தெரிகிறது. பார்த்திபன் யூ ஆர் சோ கிரேட். காட் சே ஐ டோன்ட் நோ வேர். எனக்கு வார்த்தைகள் கிடைக்கிறதா? நான் இவனை முத எனக்கு நடிகனாகும்போது நான் சிந்தவி நாளில் இருந்த சேதாப்பேட்டையில் விடையாளவில் ஒரு பத்திரிகை கொண்டாந்தான். இவனை முதல்ல இன்னும் காவணி கணக்கு படம் பண்ணும்போதே இவன் அசிஸ்டன்ட்டு, இவனை காவணி பாக்கியராஜ் காவணி. நான் போய் 2-3 சீனு ஒரு பாட்டு எடுத்தேன். அப்போ இவனை கொஞ்சம் திட்டுவிட்டேன். யாரா நீ கொஞ்சம் சொல்லிட்டான். சார் சார் யார் இவன் பார்த்திவன் நான் வரவான்னு. அதுக்கப்புறம் பார்த்திவன் நாளில் சார் இன்னும் இன்விடேஷனை நடிக்கிறேன். நான் வாழ்க்கையில் யாரை வேணாலும் மிஸ்டேக் பண்ணவே மாட்டேன். எதாக இருந்தாங்க பட கேரக்டருக்கு வாட் இஸ் நெசசிட்டி, கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், தெர் இஸ் நோ ஃபேஸ் அப்படின்னு. ஃபேஸ் இஸ் நாட் நெசசரின்னு சொல்லுவேன். ஆனால் அன்னைக்கு ஒரு புத்தி எனக்கு ஓப்பனாக சொல்லுவேன். நடிக்கிறியா? சரி சரி சரி. என்ன என்ன புதிய புதிய என்ன படம்? புதிய 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 படம். இவன் நடிக்கிறானா? தாடி வர அந்த புள்ளி மூஞ்சியெல்லாம் ஒரு புள்ளி மூஞ்சி பாருங்க. ஒரு சைதாப்பேட்டைக்காரன். அவன் சைதாப்பேட்டைதான் கேளுங்க. இன்னைக்கு இந்த உடம்பை வச்சு ஜெயிச்சிருக்கான் சார். மோர் தென் 30 years. யூ பிலீவ் இட்? நாட் வித் திஸ் பாடி, நாட் வித் திஸ் அப்பியரன்ஸ், இட் திஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எபிலிட்டி தட் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட். அதான் நீங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வந்தால் என்ன ஐயோ கடவுள் இப்படி முதல் முறையாக மிஸ் ஜட்ஜ்மெண்ட் உங்கள்கிட்ட தான் ஆகும். இவன் எங்கே யார் நடிக்கிறான்? இவன் போய் பெரிய படம் பார்த்தவொன்ன ஷாக்கான லைஃப்பில் பாரதிராஜா முதல் தடவையாக தோற்றிருக்கிறாய். இதான் ஜட்ஜ்மெண்ட்டு. அருணாவை ஹீரோயினானவன், ராதியாவை ஹீரோயினானவன், பாக்கியராஜா ஹீரோவானவன், மூஞ்சியிலே தேவையில்லை என்று போராடியவன் முதல் முறையாக உங்கள்கிட்ட மட்டும் நான் தோற்றேன். ஏன்னா உள்ளே கலந்து கொண்டு வந்த அந்த அறிவும் அந்த ஆற்றலும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. தோற்றங்களை வைத்து முதல் முறையாக தோற்றேன். ஐ எம் வெரி சாரி. இன்னைக்கு இன்னும் உங்கள்கிட்ட நான் சொல்லி தொலைச்சிட்டேன். நான் சொல்லுவேன் அவனுக்கு உனக்கான இடம் இன்னும் வரலடா. அவர் கிரேட் மேன். ஏன்னா பாரதிராஜாவுக்கு ஒரு இடம் இருக்கணும், பாக்யராஜுக்கு ஒரு இடம் இருக்கும், திரைக்கதை இந்தியாவுடைய சூப்பர் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம். இன்னும் பார்த்திபனுக்கான இடம் சரியாக அமையவில்லை. சாரி. ஏன்னா அவனா போராடி போராடி மெனக்கெட்டுக்கிறான். ஒரு இதை இந்த பஞ்சை தொங்க விட்டால் கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு இன்விடேஷனில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒன்று கிடைக்கிறது கூட அர்த்தம் யோசிப்பான்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம். ஒரு திரைக்கதைக்கு யோசிக்கிறதுக்கு வேற, அது தொழில். ஆனால் சமுதாயத்தில் நான் யார் என்று என்னை இனப்படுத்திக் கொள்வதற்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார். இட் வில் கம். உனக்கு வரும் ஒரு இடம். இப்போ உனக்கு ஒரு இடம் இருக்குது. பார்த்திபன் எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்வாங்கிறதே ஒரு பெரிய பட்டம் தானே. எதை பண்ணாலும் அவங்க வித்தியாசமாக பண்ணுவாங்க. எதை பண்ணாலும் that itself is a credit for you. அதனால் கவலையப்படாத. தேசிய கீதம் பாடும்போது தமிழ்தாய் வாழ்த்து போடும்போது ரொம்ப உற்சாகமாக நின்றுப்போம். தேசிய கீதம் பாடும்போது கொஞ்சம் பிரிப்போம். அந்த நேரத்தில் என்ன பண்ணான்னு பேச விட்டீங்களேன்னு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எஸ்பிபி போயிட்டாரா ஒரு அற்புதமான ஒரு கலை. வேறு யாரையும் இந்த தமிழ்நாட்டில் இங்கே இல்லை. ஒரு கலைஞர் உதாரணம் எடுத்துவது எஸ்பிபியை தவிர ஒரு அற்புதமான ஒரு தாமரை இலையிலே விழுந்த தண்ணி எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அது போன்ற அற்புதமான கலைஞர். 50 ஆண்டுகளாக அவனை எனக்கு தெரியும். எந்த அவன் கல்லூரி நாட்களிலிருந்து வெளியே வந்தவன் நானும் ஃப்ரெண்டு. இன்று வரை ஆயிரக்கணக்கான பாடல்களை எல்லா மொழியும் இந்திய எல்லா மொழிகளிலையும் பாடிட்டான். மோர் செடி அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் தலையில் இவ்வளவு கூட கிடையாது. த சேம் மேன். கலைஞர்கள் மூமெண்ட்ரி லைஃப் மூமெண்ட்ரி. நவ் யூ ஆர் கிளாப்பிங். நீ போகும்போது வெளில போகும்போது நல்லா பேசுனது பாரதிராஜா கொஞ்சம் பேசினேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு யுவர் ப்ராப்ளம்ஸ் வேர் மை ப்ராப்ளம்ஸ் வேர். த மூமெண்ட்ரி எக்ஸைட்மெண்ட் டோன்ட் டேக் இட். த மூமெண்ட்ரி எக்ஸைட்மெண்ட்டையும் இந்த ஹாப்பினஸையும் தலையில் வைக்காத சீன் பிடிச்சிடும். டோன்ட் புட் இட் இன் யுவர் ஹேண்ட். அதுக்கு கக்கத்தளவை எப்போ வேணால் தூக்கி போட்டோம். பாராட்டுகள் ஏன்னா நான் பார்த்துட்டேன். ஐ ஹவ் சீன் ஃப்ரம் மை எம்ஜிஆர்லேருந்து நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் தோட்டத்தை இப்போ போய் பாருங்கள். நத்திங் இஸ் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. த மூமெண்ட்ரி ஹாப்பினஸ். பட் கலைஞர் வி பீப்புள் ஆர் லக்கி பீப்புள். நம்மளை அப்பப்போ உற்சாகப்படுத்தி பிளட்டை பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜனங்கள். அதனால் அந்த பியூரிஃபை ஸ்வே இஸ் நெசசிட்டி ஃபார் யூ. பாக்யராஜுக்கு மறுபடியும் இன்னொரு 20 ஆண்டு காலத்திற்காக பியூரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. நானே இன்னும் 5 10 எடுக்கவே தெரியல. அதனால் இந்த பியூரிஃபிகேஷன் இஸ் நெசசிட்டி. இஸ் எ கிரேட் ஃபெலோ. எப்படி இவன் எழுதுறான்னு இவன் எப்படி நான் எழுதுறான் எனக்கு ஏன்னா சில பார்த்தா இன்டலெக்சுவலாக கண்ணாடி நான் போட்டு சூழ்நா பையெல்லாம் போட்டு தாடி வச்சுட்டு வருவாங்க அந்த காலத்தில். இவனை பார்த்தோன்னே கோயம்புத்தூருக்காரன் சரி ரைட்டு இன்னொன்று இவன் எழுதுறானா இல்லை வேற எங்கே ஏமாத்துறானாலாம் யூஸ் ஏன்னு கேளுங்க. சிவபராஜாவில் என்ன டீ போயிட்டுருப்பாங்க ஸ்ரீதேவி கமலஹாசன். ஏன்னா அது சீன் எழுதியிருப்போம். ஒன்றுன்னா சொல்லிகிட்டே வருவான். சீட்டுக்கு பக்கத்தில் டிரைவிங் சீட்டு பக்கத்தில் உட்காந்துனவங்க பேசிக்கிட்டே வரணும். இல்லைன்னா டிரைவருக்கு தூக்கம் வரணும்னா அப்படியானா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு வரும்போது அனுபவத்தை பேசுவோம். அதில் ஏதோ ஒரு டைலாக் அருமையாக சொல்லுவோம். ஒரு சாகிறதுக்கு செத்து போகிறதுக்கு ஒரு அனுபவம் தேவையா மாடி வந்து குதிச்சுட்டாருமாங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பேசிட்டு அழகாக சொல்லுவான் பாருங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனா தப்பாக எடுப்பீங்க. நம்ம அழகாக எடுத்துட்டோம். இன்னொன்று கேட்பான். நான் வந்து முதல் முறையாக வரும்போது உங்கள்கிட்ட இந்த கட்சி கேட்டினேன் அது தப்பாக சிச்சி இப்படி சொல்லிட்டு வந்து கிறுக்கு பயங்கர கில்லாடி ரங்க அப்படி 4 சொன்னேன். சிச்சி சீன்னுவான். நான் இப்போ உங்களை ஐ லவ்யூன்னு சொன்னால் நீங்கள் அச்சிச்சி அதனால ஒன்று இருந்தோம் அச்சாம்பாங்க. அதே மாதிரி புதிய வார்ப்புள்ள ஒரு வசனம் எழுதியிருப்பான் சார். அவர் விடோ இவன் பாக்யராஜ் லவ்வில் இதாகி ஊரை விட்டு வெளியே போகணும். இன்னொரு பொம்பளை சொல்லணும் அவன் விடோ. இவன் லவ்வரை விட்டு போகிறான். அந்த பொண்ணு சொல்லுவா பத்தியாரையா பூவை கில்லுனா மட்டும் வாடி போவாது செடியில் விட்டு வச்சாலும் வாடி போவாங்க. விடோ அந்த காதலையும் விட்டுட்டு போவாங்க கில்லுனா. சச் எ கிரேட் ஃபெலோ. சும்மா ஒருத்தன் வர முடியாது சார் மேலே. You deserve it for this, all this felicitation. You deserve. Still more. ஏன்னா நான் பெரிய ரைட்டுன்னு அவனே சொல்லிக்கிறது இல்லை. இப்போ தான் நான் அவனுடைய படங்களை பார்க்கும்போது டேய் என்னன்னா திட்டு போய் இவ்வளோலாம் எழுதுனா நாமளும் என்ன விளையாட்டுத்தனமாக டைரக்டருக்கு மேலே இருப்பேன். ஸோ கிரேட் பார்த்திபன். நீ வந்து ரொம்ப அற்புதமாக அவனுக்கு இதுக்கு மேலே ஒரு பிள்ளை அப்பனுக்கு மரியாதை செய்ய முடியாது. ஓகே நன்றி. வணக்கம். கஜினி படத்துல வர அசின் மாதிரி இருக்காரு. சஞ்சய் ராமசாமி நான் தானே தெரியாம இருக்காரு. ஆமா, ஏன்னா நான் இப்போ கொலை பசியில இருக்கிறேன். ஏன்னா நான் தான் பேப்பர் போட்டேனே. கழுத்துல டேகு, ஷோல்டர்ல பேகு, பிக்கப் பண்ண கேப் அப்படின்ட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க ஐடி எம்ப்ளாய்க்கு பின்னாடி